தலைவரே நீங்கள் வடக்குக்கு வளைந்து பணியாத தெற்கு இந்த வரலாற்று ஆன்மீக காண இன்றைக்கு பட்டினத்தாரோ அல்லது வள்ளலாரோ அல்லது வாரியாரோ இருந்திருந்தால் முதல்வரே தங்களை வாழ்த்தி உச்சி முகர்ந்திருப்பார்கள் நிகரற்ற உங்கள் நிர்வாக திறமையை நெகிழ்ச்சியோடு பார்க்கின்றோம் மனமகிழ்ச்சி கொள்கின்றோம் கங்காரு தன் குட்டியை எப்படி மடியிலே சுமந்து கொண்டு சென்றதோ அதுபோல் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுபவர் நீங்கள் என் குடும்பத்தில் இன்ப துன்ப நிகழ்வுகளெல்லாம் எனக்கு உறுதுணையாக இருந்தவர் நீங்கள் நான் தடுமாறி விழுவதற்கு முன்பே என்னை தாங்கி பிடித்தவர் நான் தடுமாறி விழுவதற்கு முன்பே என்னை தாங்கி பிடித்தவர் என் கண்களில் இருந்து புறப்படும் கண்ணீர் என் கன்னத்தை தொடுவதற்கு முன்பே அதை தங்களுடைய பொற்கரங்களால் துடைத்து எடுத்தவர் சில வல்லூர்களால் துரத்தப்பட்ட புறா சிவி சக்கரவர்த்தி மன்னனிடம் அடைக்கலம் கேட்டு வந்தது போல நான் உங்களிடம் அடைக்கலம் கேட்டு வந்தேன் எனக்கு அடைக்கலமும் தந்தீர்கள் உங்கள் படைக்கலனாகவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் எனக்கு அடைக்கலமும் தந்தீர்கள் என்னை உங்கள் படைக்கலனாகவும் ஏற்றுக்கொண்டீர்கள் என் பொது வாழ்வில் புது தந்த முதல்வர் நீங்கள் என்றென்றைக்கும் என்னுடைய தலைவர் நீங்கள் நான் உங்களின் தொண்டன் இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சராக இருக்கின்ற தங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கரிசனத்தையும் பெற்றிருக்கின்றேன் இதற்கு நன்றி சொல்ல மூன்று எழுத்து போதாது ராமனுக்கு சேவையாற்றிய அனுமான் போல் உங்களோடு இருப்பேன் நான் கேட்டதையும் கேட்காததையும் தந்த முதல்வர் நீங்கள் இன்னும் முதல்வரிடம் ஒன்றே ஒன்று கேட்கப் போகிறேன் மாண்புமிகு முதல்வரிடம் ஒன்றே ஒன்று கேட்கப் போகிறேன் இயற்கை என்னை இறுதியாக அழைக்கின்ற போது உங்கள் பூவிழி கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் என் உடல் மீது என்னுடைய ஆசை பத்தாண்டுகளாக மூவாயிரம் கோடி ரூபாய் உள்ள சொத்துக்களை மீட்டதாக முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் பேசும்போது சொன்னார் நாங்கள் நூற்றி இருபது நாட்களிலே எங்களுடைய முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதல் படி அறுநூத்தி நாற்பத்தி ஓரு கோடி ரூபாய் சொத்துக்களை இன்றைக்கு மீட்டு இருக்கின்றோம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்களை மீட்போம் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே துறையின் ஆவணங்களை பாதுகாப்பதற்காக நாலு கோடி பக்கங்களை கணினி மயமாக்கியிருக்கின்றோம் நூறு நாட்களிலேயே நூற்றுக்கும் மேற்பட்ட கோயில்களில் ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் பக்தர்களது கோரிக்கைகளை பதிவிட ஆணையர் அலுவலகத்தில் இணைய வழி தொடர்பு கைபேசி அழைப்பு என்னுடன் கூடிய மையத்தை உருவாக்கியிருக்கின்றோம் துறை சார்ந்த கல்வி சாலைகளை நெறிமுறைப்படுத்த பன்னிரண்டு கல்வியாளர்களை கொண்ட முதன் முதலாக ஆலோசனை குழுவை நியமித்திருக்கின்றோம் பல ஆண்டுகளாக கன்னியாகுமரி அருள்மிகு காட்டாலை கண்டான் சாஸ்தா திருக்கோயிலில் நடைபெறாமல் இருந்த திருசரி பூஜையை முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு பேரில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாகர்கோவிலே செயல்படாமல் இருந்த ஸ்ரீ சித்ரா இந்து நூலகம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நேற்றையிலிருந்து செயல்பட வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நெல்லையப்பர் கோவிலிலே பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக மூடியிருந்த மூன்று வாசல் கதவுகளை திறக்க வைத்து ஆயிரம் கால் மண்டபத்தில் ஆனந்த கூத்தாட பக்தர்களை வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிகு பேரவைத் தலைவர் அவர்களே காஞ்சிபுரம் ஈஸ்வரருக்கு சொந்தமான பள்ளி அந்த பள்ளியிலே அறுநூத்தி ஐம்பது பேர் மாணவ செல்வங்கள் ஐம்பத்தி ஏழு பேர் ஆசிரியர்கள் அந்த பள்ளியுடைய நிர்வாக வசதியின்மையால் அந்த பள்ளியை மூடுகின்ற நிலைமை மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் சுற்றுப்பயணமாக பூந்தமல்லி சாலைகளை செல்லும்போது அந்த பெற்றோர் வைத்த கோரிக்கை ஏற்று ஐம்பத்தி ஏழு ஆசிரியர் மற்றும் பணியாளர்களுக்கு பணி உத்தரவாதத்தை தந்து அந்த பள்ளியிலே ஏற்கனவே அறுநூத்தி ஐம்பது பேர் படித்துக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு எட்நூற்றி ஐம்பது பேர் படிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி அந்த பள்ளியை பூர்ணமாக புனரமைத்து இன்றைக்கு கல்விக்கு கண் தந்தையாக இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேட்டுப்பாளையம் வனபத்திரம்மன் கோயிலில் ஐந்து ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்த மூன்று வாயிற் கதவுகளை சென்னையிலே இருந்து உத்தரவிட்டு திறக்க வைத்த பெருமை நம்முடைய முதலமைச்சர் அவர்களை சாரும் அதன் மீது தனியமனையான் திருக்கோயில் பேசுகின்றபோது அமைச்சர் சொன்னார் ஒன்பது ஆண்டுகளாக அந்த திருக்கோயிலே தங்க ரதமும் வெள்ளி ரதமும் வீதி உலா வருவதில்லை அந்த திருக்கோயிலே கட்டி முடிக்கப்பட்ட ராஜகோபுரத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிகட்டுகள் இருக்க வேண்டும் மொத்தம் முன்னூறு படிக்கட்டுகளோடு அந்தரத்திலே நின்று கொண்டிருக்கின்றது அந்த கோபுரத்திற்கு இணைப்புக்காக அறுபத்தி ஐந்து படிகட்டுகளை கட்ட வேண்டும் ஒன்பது ஆண்டுகளாக அந்த படிக்கட்டுகளை கட்டவில்லை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் முருகன் வீதி உலா வருவான் அந்த படிகட்டுகள் கட்டி முடிக்கப்பட்டு ராஜகோபுரத்தை சென்று அடைவான் பேரவைத் தலைவர் அவர்களே கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாற்பத்தி நாலு லட்சம் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட உதவியாளர்கள் கொரோனா நோய் தொற்றிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்னதானத்தை வழங்கிய பெருமை எங்களுடைய அன்னதான பிரபு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சாரும் கொரோனா நோய் தொற்று காலத்தில் பதினோராயிரத்தி அறுபத்தி ஐந்து ஒரு கால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற அரசில் எந்த சம்பளமும் பெறாத அர்ச்சகர்கள் பணியாளர்களுக்கு ரூபாய் நாலாயிரம் இதுவரையில் அர்ச்சகர்களுக்கு முழுவதுமாக நாலாயிரம் ரூபாய் வழங்கிய ஆட்சி எந்த ஆட்சியும் இல்லை அந்த பெருமைக்குரியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதோடு நின்றாரா நாலாயிரம் அரசின் சார்பிலே நிதி இதோ பத்து கிலோ அரிசி பதினைந்து வகையான மளிகைப் பொருட்களை நான் ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று அந்த அர்ச்சகர்களுக்கு அரசு நிதி இல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சியால் நிதியை பெற்று தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாற்பத்தி ஏழு முதுளை திருக்கோயிலின் தூய்மை அச்சர்களோடு நாற்பத்தி ஏழு முதுளை கோயில்கள் தான் தமிழகத்திலே இருக்கின்றது அந்த முதுளை கோயிலை தலைமை அச்சகர்களை அழைத்து அவர்களின் குறைகளை கேட்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்து சமய அறலைத்துறைய வரலாற்றை புரட்டிப் பார்த்தோம் இதுவரையில் முதுலை கோயில் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாற்பத்தி ஏழு கோயிலுடைய தலைமையச்சர்களை யாருமே அழைத்து பேசியதில்லை மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய இன்னல்களையும் தீர்க்க வேண்டும் என்று அவர்களை அழைத்து செய்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் பதிவிட கடமைப்பட்டிருக்கின்றேன் பொறுப்பேற்ற நூத்தி இருபத்தி ஒரு நாட்களுக்குள் எண்ணற்ற இறைவழிகளை நிறைவேற்றியது எங்கள் முதல்வர் பெருமையோடு சொல்லுகிறோம் ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது போது கம்பீரமாக சொன்னார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அரசு என்று அதை உறக்க சொல்லுகிறோம் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இங்கே பேசிய நம்முடைய இருபத்தி ஓரு உறுப்பினர்கள் இதற்கு முன்பாக அறலைத்துறையின் சார்பாக கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் இன்றைக்கு பேசிய எட்டு உறுப்பினர்கள் இவர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் அறிவிப்பிலே வெளியிடும் வெளியிடப் போகின்ற அறிவிப்பை பார்த்தால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சீரிய சிந்தையிலே உதித்திட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளை தந்திருக்கின்றார் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற சொன்னார் ஆலங்குடி அருமிகு ஆபத் பா திருக்கோயில் வேதாரண்யம் திருக்கோயில் அதேபோல் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் திருக்கோயில் யாத்திரிவாஸ் கட்டும் பணியை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று இவர் சொன்ன இந்த மூன்று யாத்திரிவாசுகளும் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாலையிலே தேர்தல் அறிவிப்பு வரப்போகிறது என்று காலையிலே வேக வேகமாக திறந்துவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் இந்த மூன்று யாத்திரை நிவாஸ் அதாவது பக்தர்கள் தங்கும் விடுதியை மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் யார் கொண்டு வந்த திட்டம் சரி அது பக்தர்களுக்கு பயன்படுகின்ற திட்டம் என்று அந்த பணியை விரைவாக முடித்து அடுத்து ஓரிரு மாதங்களில் திறக்கின்ற ஆற்றல் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் ரோப்கார்களை கொண்டு வந்ததாக அவர் பேசுகின்ற போது கூறினார் நானும் இந்த ஐயர் மலைக்கு சென்றிருந்தோம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரோடு அன்றைக்கு மாவட்ட அமைச்சர் அவர்கள் வர முடியாத சூழ்நிலை அந்த ரோப்காருடைய நிலை என்னவென்றால் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தலைமைச் செயலகத்திலே இருந்தே காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து விட்டார் நாங்களும் திறந்து வைக்கப்பட்ட காரில் பயணம் செய்யலாம் என்று சென்றோம் அந்த ரோப்காரை பார்த்தால் கட்டுமான பணி கூட முடியவில்லை அதில் உட்கார்ந்து பயணம் செய்கின்ற அந்த பாக்ஸ் வந்ததா என்று கேட்டால் இன்னும் அடுத்த மாதம்தான் வரும் என்கிறார்கள் விளம்பரத்திற்காக திட்டங்கள் கொண்டு வருது என்பது ஒருபுறம் மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வருகின்ற முதலமைச்சர் தளபதி என்பதால் உடனடியாக அதை நிறைவேற்ற சொல்லியிருக்கிறார் அதேபோல் நரசிம்மருடைய ஆலயம் நம்முடைய சோழிங்க நல்லூரிலே நானும் மாவட்டத்துடைய அமைச்சர் அவர்களும் சென்று ஆய்வு செய்தோம் அதையும் இருபத்தி ஆறாம் தேதி திறந்து விட்டதாக அறிவித்திருக்கின்றார்கள் அங்கு சென்று பார்த்தால் நாற்பது சதவீத பணி கூட நடந்து முடியவில்லை உடனடியாக நம்முடைய அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அந்த பணியை தானே ஏற்றுக்கொண்டு நன்கொடையாக பதினோரு கோடி ரூபாய் செலவிலே அந்த சோழிங்கர் திருக்கோயிலுக்குண்டான அனைத்து பணிகளையும் செய்வதாக உறுதி சொல்வதை செய்கின்ற தலைவர் வழியிலே வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் அவர் வழியை பின்பற்றி சொன்னதை செய்யும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மருதமலை திருக்கோயிலே லிப்ட் அமைத்து விட்டதாக அதற்குண்டான டெண்டர்கள் கோரப்பட்டதாக கூறினார் அந்த திருக்கோயிலுக்கு நாங்கள் சென்றிருந்தோம் அந்த லிப்ட் அமைக்கின்ற பணி இதுவரையில் துவங்கப்படவில்லை டெண்டர் கோரியதோடு சரி அந்த டெண்டரும் சிங்கிள் டெண்டர் என்பதால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் ஆய்வுக்கு சென்ற பிறகுதான் அதை முழுமையாக பரிசீலித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று சாத்தியக்கூறுகள் ஆராய்ந்து இப்பொழுதுதான் அதற்குண்டான டெண்டரை கோரியிருக்கின்றோம் நீங்கள் விடுபட்டு சென்ற பணிகள் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக மாண்புமிகு தலைவர் தளபதி வருவார் அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் விட்டு சென்ற பணிகளை செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தயாராக இருக்கின்றது மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த நூற்றி இருபத்தி ஓரு நாள் ஆட்சியிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் எங்களை அழைத்து ஆய்வு செய்தபோது பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க எங்களுக்கு உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் எந்த மாநிலத்திலும் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு அடுக்கடுக்கான மறுமலர்ச்சி திட்டங்கள் இறை நம்பிக்கையாளர்களின் இதயம் குளிர்கின்ற எண்ணற்ற திட்டங்கள் தற்போது உங்களுக்கு அறிவிப்பு புத்தகம் வழங்கப்பட இருக்கின்றது அந்த அறிவிப்பு புத்தகங்களில் இருப்பது நூற்றி பன்னெண்டு அறிவிப்புகள் ஆனால் இங்கே நான் வாசிக்க போவது நாற்பத்தி ரெண்டு அறிவிப்புகள் ஆனால் அந்த நூற்றி பன்னெண்டு அறிவிப்புகளே இருக்கின்ற பணிகள் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பணிகள் அந்த இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பணிகளால் அடைய போகின்ற பலன்கள் பக்த கோடிகள் ஒரு கோடியை தாண்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது ஆன்மீக செயல்பாட்டின் ஒரு மைல் கல்லாகும் அறிவிப்பு ஒன்று அர்ச்சகர் ஏற்றுவது திருவிளக்கு அருளைத்துறை ஏற்றுவது பெருவிளக்கு ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் உள்ள பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது திருக்கோயில் பணிபுரியும் அர்ச்சகர்களுக்கு இதுவரையில் எத்தனையோ அரசு இருந்தது அந்த அர்ச்சகர்களுக்கு ஏதாவது பேரிடர் காலம் என்றால் நிதியினை வழங்குவார்கள் முதல் முதலில் அந்த அர்ச்சகர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரத்தை வழங்கப் போகின்ற அரசு மாண்புமிகு தலைவர் தளபதி அவருடைய அரசு அதற்காக திருக்கோயில் நிதி பதிமூன்று கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அறிவிப்பு ரெண்டு திருக்கோயில் பாதுகாப்பிற்காக பத்தாயிரம் பாதுகாப்பு பணியாளர்கள் சொல்வதை செய்கின்ற அரசு தேர்தல் வாக்குறுதியிலே இருபத்தி ஐந்து பணியாளர்களை திருக்கோயில் சார்பில் நியமிப்போம் என்றார் முதல் கட்டமாக பத்தாயிரம் பணியாளர்களுக்கு வாய்ப்பு தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதேபோல் அருட்பிரகாச வள்ளலார் அவர்களின் புகழை போற்றும் வகையில் வள்ளலார் சர்வதேச மையம் வடலூரில் அமைக்கப்படும் என்றால் அதற்குண்டான சாத்தியக்கூறுகளுக்காக விளம்பரம் செய்யப்பட்டிருக்கின்றது இதுவும் தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டது சொல்வதையும் செய்வார் சொல்லாததையும் செய்வார் முதலமைச்சர் அவர்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் பக்தர்களின் தங்க காணிக்கை புடம்போட்டு கோயிலுக்கே சொந்தம் சொன்னார் எங்கள் ஆட்சியிலே இந்த சாதனை அந்த சாதனை என்று மாண்பு உறுப்பினர் அவர்கள் பத்தாண்டு காலமாக திருக்கோயிலுக்கு வருகின்ற தங்க நகைகள் ஆபரணங்கள் இந்த தங்க நகைகள் ஆபரணங்களை மூட்டையாக கட்டி அந்தந்த திருக்கோயிலே வைத்திருக்கிறார்கள் இந்த தங்க நகை ஆபரணங்களை பயன்படுத்துவது எப்படி என்றால் அதில் இனத்தை பிரிப்பார்கள் அந்தந்த திருக்கோயிலுக்கு தேவைப்படுகின்ற நகைகளை ஒதுக்கி வைப்பார்கள் மற்ற அரக்கு விலை உயர்ந்த கற்களை தனியாக பிரித்தெடுப்பார்கள் அதன் பிறகு ஒன்றிய அரசின் நிறுவனமான மும்பையிலே இருக்கின்ற தங்கம் உருக்குகின்ற ஆலைக்கு எடுத்து செல்வார்கள் அதை தங்க பிஸ்கெட்டுகளாக மாற்றுவார்கள் அதை வைப்பு நிதியில் வைத்து அந்த திருக்கோயிலுக்கு தேவைப்படுகின்ற திருப்பணிகளுக்கு செலவிடுவார்கள் பத்தாண்டு காலமாக அந்த தங்க நகைகளை பயன்படுத்தாமல் மூட்டை கட்டி வைத்திருந்த அந்த தங்க நகைகளை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவதற்கு மூன்று மண்டலங்களாக தமிழ்நாட்டை பிரித்து மூன்று ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து வெகு விரைவில் அந்த தங்க நாணயத்தை பிரித்து அதற்குண்டான வட்டி சதவீதத்தால் திருப்பணிகளை செய்ய உத்தரவிட்டிருப்பவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கலை அறிவியல் கல்லூரிகள் தொடக்கம் அறிவே தெய்வம் என்பதை உறுத்தும் இங்கே பேசிய நம்முடைய கோயம்புத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அதேபோல் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த வீட்டுவசதித்துறை அமைச்சர் நம்முடைய அமைச்சர் அருமையன் நேரு போன்றவர்கள் பல கோரிக்கைகளை வைத்தார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் இந்த ஆண்டு முதல் கட்டமாக பத்து கல்லூரிகளை ஏற்படுத்த சொல்லி உத்தரவிட்டது சரித்திர சாதனை என்பதை இங்கே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டு தமிழர் திருநாளாம் தைத்திங்களில் அர்ச்சகர்களுக்கு இதுவரையில் அர்ச்சகர்களுக்கு ஏதாவது ஒரு தினத்தை புத்தாடை வழங்கி கொண்டிருப்பார்கள் ஆனால் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கூர்ண மதிநுட்பத்தால் தமிழர் திருநாள் தை திங்கள் முதல் நாளே என்று அறிவித்த தலைவர் அவருடைய கூற்றுக்கு வலு சேர்க்கின்ற வகையில் தை திங்கள் முதல் நாளில் அனைத்து அர்ச்சகர்களுக்கும் பணியாளர்களுக்கும் இலவசமாக புத்தாடைகளை வழங்க உத்தரவிட்டிருக்கின்றார் பழனி மற்றும் திருவரங்கம் கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருவதாக பேசுகின்ற போது குறிப்பிட்டார் நீங்கள் இரண்டு அடி பாய்ந்தால் எங்களுடைய தலைவர் அவர்கள் நான்கு அடி பாய்வார்கள் அதற்கு ஒரு உதாரணம் செப்டம்பர் திங்கள் பதினேழாம் நாள் முதல் திருத்தணிகை சமயபுரம் திருச்செந்தூர் ஆகிய மூன்று திருக்கோயில்களிலும் காலை எட்டு மணிக்கு ஆரம்பித்து இரவு எட்டு மணி வரையில் முழுநேர அன்னதான திட்டத்தை செயல்படுத்த இருக்கின்றோம் அர்ச்சகர் ஓதுவார் பிரபந்த விண்ணப்பர் வேத மற்றும் கற்போர் ஆகியோருக்கு பயிற்சி காலத்தில் ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வந்தது மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் இந்த மாதத்திலிருந்து அது மூன்றாயிரம் ரூபாயாக உயர்த்தி தரப்பட இருக்கின்றது சொல்லுவார்கள் இனி மொட்டைக்கு இல்லை கட்டணம் திருக்கோயில் பக்தர்கள் தங்களின் வேண்டுதல் பொருட்டு செய்யும் முடிக்காணிக்கையான கட்டணம் அதிகப்படியாக வசூலிக்கப்படுவதாக மாண்மிகு முதலமைச்சரவளுடைய கவனத்திற்கு வந்தது உழையாக எங்களை அழைத்து அந்த கட்டணத்தை ரத்து செய்யுங்கள் அந்த தொழிலாளர்களுக்கு எவ்வளவு பணம் தர வேண்டுமோ அதை தினக்கூலியாகவோ அல்லது அவர்களை பணியில் அமர்த்தியோ திருக்கோயில் வாயிலாகவே தர வேண்டும் என்று உத்தரவிட்டார் நாளையிலிருந்து எந்த திருக்கோயிலும் இனி மொட்டைக்கு இல்லை கட்டணம் என்ற நிலையை உருவாக்கி இருக்கின்றார் மணமக்களில் யாராவது ஒருவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவர்கள் திருக்கோயிலே திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் அவர்களுக்கு கட்டணம் ரத்து அதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் திருக்கோயில் சார்ந்த மண்டபங்களில் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் அவர்களுக்கு பராமரிப்பு செலவை தவிர அந்த திருமண மண்டபத்திற்குண்டான முழு கட்டணமும் ரத்து இப்படி ஆகாத பணிகளை எல்லாம் ரத்து செய்து ஆகின்ற பணிகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருகின்ற முதலமைச்சரை இந்த தமிழகம் பெற்றிருப்பதில் பெருமை கொள்கிறோம் புதிய அறிவிப்புகள் அறிவிப்பு பதினொன்று தமிழ்நாட்டில் உள்ள தொன்மையான திருக்கோயில்களை அவற்றின் தொன்மை மாறாமல் பராமரிப்பது குறித்து வழிமுறைகளை கொண்ட கையேடு கன்சர்வேஷன் மேனூல் வெளியிடப்படும் கம்பிவட ஊர்தி இறை தரிசனம் பக்தர்கள் மீது இந்த அரசுக்கு கரிசனம் திருத்தணிகை திருச்செங்கோடு திருச்சி மலைக்கோட்டை திருநீர்மலை திருக்கழுக்குன்றம் ஆகிய ஐந்து மலைக்கோயில்களுக்கு கம்பிவட ஊர்தி வசதி செய்திட சாத்தியக்கூறுகள் அறிவதற்கு ரூபாய் ஒரு கோடி நிதி ஒதுக்கீடு இதுவும் தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்ட தம்பி வட ஊர்தி சொன்னது நான்கு இன்றைக்கு திருக்கழு குன்றத்தையும் அதிகமாக இணைத்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திருக்கோயிலில் இங்கே சொன்னார்கள் நாங்கள் நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவித்து விட்டோம் இருநூத்தி பதினேழு பேரை தான் நீங்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பணி செய்தோம் நீங்கள் எதுவுமே செய்யவில்லை என்று ஓராண்டு அறிவிப்பு பிறகு ஆட்சியில் இருந்தவர் நீங்கள் செய்யாததை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போது முழுமையாக கணக்கெடுத்து ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து பணிபுரிந்த ஆயிரத்தி ஐநூறு தகுதியான பணியாளர்களுக்கு பணி நிரந்தர ஆணையை வழங்க இருக்கின்றார் இந்து சமய அறநிலத்துறை சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள் இதை விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்திட மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஐந்து கோடியை ஒதுக்கீடு தந்திருக்கிறார் நான் மான்மிகு முன்னாள் அமைச்சருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்வது குற்றச்சாட்டு அல்ல நானும் இந்து சமய அறத்துறை கோயிலுடைய கல்லூரிகளுக்கெல்லாம் சென்று பார்த்தேன் அங்கே பதிவு புத்தகம் இருக்கும் அந்த பதிவு புத்தகத்தை பரட்டி பார்த்தேன் நீங்கள் ஐந்து ஆண்டுகளில் ஒரு பள்ளிக்கு கூட ஆய்வுக்கு செல்லவில்லை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் அறிவிப்பு பதினஞ்சு கல்வி சாலைகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் பணி நிரந்தரம் எனும் வாசல் திறக்கப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பணியாற்றி வரும் தற்காலிக ஆசிரியர்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் புதிதாக அந்த நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேரோடு சேர்ந்து பணி நியமனம் செய்யப்படுகின்ற ஆசிரியர்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் பதினாறு பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரியும் பத்து திருக்கோயிலில் உதாரணத்திற்கு மலைக்கோயில்களில் ஒரு மருத்துவர் இரண்டு செவிலியர் ஒரு உதவியாளர் என்று பத்து திருக்கோயில் மருத்துவ மையம் ஏற்படுத்தப்பட இருக்கின்றது இதற்காக ரூபாய் பத்து கோடியை இந்து சமய மான்மிகு மாண்மிகு முதலமைச்சரைய வழிகாட்டுதலோடு ஒதுக்கி இருக்கின்றது திருக்கோயில்களுக்கு சொந்தமான நூற்றி பதினாலு சமய நூலகங்கள் இருக்கின்றது அதில் ஒரு நூலகம் கூட செயல்படவில்லை இந்த பத்தாண்டுகளில் முழுமையாக அந்த நூலகங்கள் மூடு விழா கண்டுவிட்டது நாங்கள் கன்னியாகுமரி ஆய்வுக்கு சென்றபோது நம்முடைய பாரதிய ஜனதா உறுப்பினர் அருமையண்ணன் காந்தி அவர்கள் அங்கே அழைத்து சென்றோம் அந்த நூலகத்தை அவரும் கண்டுவிட்டு வந்தார் புதர் மண்டி கிடந்தது அந்த நூலகத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று ஆணையிட்டு நேற்றைக்கு அந்த நூலகம் திறக்கப்பட்டதற்கு இன்றைக்கு காந்தி அவர்கள் நன்றி கூறியிருக்கின்றார் அந்த வகையிலே நூத்தி பதினாலு சமய நூலகங்கள் ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் சரி செய்யப்படும் திருக்கோயில்களின் நிலங்கள் மீட்பு இறைவனிடமே மீண்டும் சேர்ப்பு திருக்கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களை விழிப்புடன் பாதுகாத்து மீட்பதற்காக முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலே துணை ஆணையாளர் அலுவலகங்களிலே முப்பத்தி எட்டு வட்டாட்சியர் மற்றும் நூற்றி எட்டு பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு இதற்காகின்ற செலவை ரூபாய் எட்டு கோடியே பதினெட்டு லட்சத்தை இந்து சமய அறநத்துறை இன்றைக்கு ஒதுக்கி இருக்கின்றது அறிவிப்பு பத்தொம்பது திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் திருக்கோயில் பணியாளர்களுக்கு நிர்வாக பயிற்சி மையம் ரூபாய் ஐந்து கோடி செலவிலே துவக்கப்படும் அறிவிப்பு இருபது ஆணையாளர் அலுவலக வளாகத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய கூடுதல் கட்டிடம் ரூபாய் பதினைந்து கோடி செலவில் செலவிடப்படும் மாண்மிகு முன்னாள் அமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கடந்த மாதம் ஒப்பாரும் இக்காருமில்லா கலைஞர் அவர்களுடைய மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் இந்து சமய துறைக்கு வருகை தந்தார்கள் அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு பார்த்தால் அந்த இந்து துறை ஏதோ பேய்கள் கூடி ஒரு ஆலயம் போல் இருந்தது அதை மாற்றி அமைப்பதற்காகத்தான் இன்றைக்கு பதினைந்து கோடி ரூபாயை மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு பயன்படுத்த உத்தரவிட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்று துறை அலுவலர்கள் பயன்பாட்டிற்கு நூற்றி எட்டு புதிய ஊர்திகள் ரூபாய் எட்டு கோடி செலவிலே வழங்கப்படும் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் இந்து சமய துறைக்கு புதிய வாகனங்களே வழங்க வேண்டிய சூழ்நிலை அறிவிப்பு இருபத்தி ரெண்டு பக்தர்களுக்கு திருநீர் குங்குமம் அன்பும் அருளும் கோயில்களில் சங்கமம் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற திருநீர் குங்குமம் கூட தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எட்டு மண்டலங்களாக பிரித்து எட்டு மண்டலங்களிலும் திருநீர் குங்குமம் தயாரிப்பதற்கு மூன்று கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கின்றார் அங்கே தயாரிக்கப்படுகின்ற குங்குமம் திருநூறு மற்ற திருக்கோயில்களுக்கு அங்கிருந்து எடுத்து செல்லப்படும் அறிவிப்பு எண் இருபத்தி மூணு பேசுகின்ற உறுப்பினர் இங்கே கோரிக்கை எடுத்து வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நானூற்றி தொண்ணூறு திருக்கோயில் கேரளா மாநிலத்திலிருந்து திருவாங்கூர் தேவஸ்தானம் நம்முடைய தமிழ்நாட்டில் இணைக்கப்பட்ட போது அந்த நானூற்றி தொண்ணூறு திருக்கோயில் நம்முடைய இணைக்கப்பட்டது படிப்படியாக ஐந்து லட்சம் ஐம்பது லட்சம் என்று ஒரு கோடி என்று இருந்த நிலை மாறி இறுதியாக மூன்று கோடி இருந்தது இதை ஆய்வின் போது எடுத்து சொன்ன பிறகு ஐம்பது லட்சம் ஒரு லட்சம் எல்லாம் ஏற்றக்கூடாது தொண்ணூறு கோயிலுக்கு மூன்று கோடியை அதிரடியாக உயர்த்த வேண்டும் என்று உத்தரவிட்ட பெருமை நம்முடைய முதலமைச்சர் அவர்களை சாரும் அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருநூத்தி இருபத்தி திருக்கோயில்கள் கடந்த காலங்களில் அதற்கு அரசு மானியமாக ஒரு கோடி வழங்கப்பட்டு வந்தது அதற்கும் மாண்மிகு அவர்கள் கருணை உள்ளத்தோடு மூன்று கோடி ரூபாயை இன்றைக்கு உயர்த்தி வழங்க உத்தரவிட்டிருக்கின்றார் இருபத்தி ஐந்து முதல் கட்டமாக பத்து முக்கிய திருக்கோயில்களில் தரிசனத்திற்கு வருகின்றவர்களுக்கு இலவச பிரசாதம் காலையிலேருந்து இரவு வரை ஏற்கனவே பழனியிலே அந்த நடைமுறை இருக்கின்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே நடைமுறை இருக்கின்றது அதை தொடர்ந்து பத்து திருக்கோயில்களுக்கு இன்றைக்கு வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அறிவிப்பு இருபத்தி ஆறு சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையிலே உள்ள எம்பெருமான் சீனிவாச பெருமான் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் கோயிலின் வருவாயை பெருக்குவதற்கு ரூபாய் ஐம்பது கோடி செலவில் வணிக வளாகம் ஏற்படுத்தப்படும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பேசுகின்ற போது முன்னாள் அமைச்சர் சொன்னார் நாங்கள் ஒரு லட்சத்தை வழங்கினோம் ஆயிரம் திருக்கோயிலுக்கு வழங்கினோம் என்று இப்போது மாண்பு முதல்வர் அவர்கள் ஒரு லட்சம் அல்ல இரண்டு லட்சமாக அள்ளித்தா என்று உத்தரவிட்டிருக்கின்றார் ஆயிரம் கோயில்களுக்கு அல்ல ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோயில்களுக்கு அதேபோல் கிராமப்புற திருக்கோயில்கள் இந்த திருக்கோயில்களுக்கும் ஏற்கனவே ஒரு லட்சம் தான் தரப்படுகின்றது அதேபோல் ஆயிரம் கோயில்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோயிலாக எடுத்துக்கொண்டு அதற்கும் இரண்டு லட்சம் ரூபாயை அள்ளித்தாருங்கள் என்று உத்தரவிட்டிருக்கின்றார் அதற்காக இந்த இரண்டு திட்டங்களுக்கும் ரூபாய் ஐம்பது கோடி ஒதுக்கப்படுகின்றது இருபத்தி ஒன்பது திங்கள்தோறும் திருக்கோயில்களில் பணி திட்டத்தின் கீழ் திருக்கோயில்களின் அனைத்து இடங்களும் உழவார பணிகள் மேற்கொள்ளப்படும் மாதத்தில் ஒரு நாள் திங்கள்தோறும் அறிவிப்பு முப்பது சென்னை பழனி திருநெல்வேலி ஆகிய இடங்களில் மூத்த குடிமக்களுக்கு உண்டு உறவிடங்களை ரூபாய் ஐந்து கோடி செலவிலே ஏற்படுத்தப்படும் முப்பத்தி ஒன்று திருக்கோயில் திருமண மண்டபங்கள் பக்தர்களின் மனநிறைவு மண்டங்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பேசும்போது சொன்னார் திருமண மண்டபங்களை கட்டித்தாருங்கள் என்று அந்த வகையிலே அனைத்து வசதிகளுடன் கூடிய இருபத்தி ரெண்டு திருமண மண்டபங்களை ரூபாய் ஐம்பத்து மூணு கோடியே ஐம்பது லட்சம் செலவில் கட்டப்பட இருக்கின்றது அறிவிப்பு முப்பத்தி ரெண்டு துறை இல்லாத கிராமக் கோயில்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பூசாரிகளுக்கு தமிழ்நாடு திருக்கோயில் பூசாரிகள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் தற்போது வழங்கப்பட்டு வரும் மாத ஊதிய தொகை ரூபாய் மூவாயிரம் இதுவரையில் திருக்கோயில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு மாதம் வழங்கப்படுகின்ற தொகை தேர்தலுக்காக கடந்த ஆண்டு தான் ஏற்றினார்கள் ஆனால் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே தெரிவித்த கருத்து என்பதால் அவர்களுக்கு மேலும் ஆயிரத்தை கூட்டி நாலாயிரமாக உயர்த்தி தந்திருக்கின்றார் மேலும் கிராமப்புற பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர்கள் மரணம் அடைந்தால் இரண்டாயிரம் ரூபாயை தந்து கொண்டிருக்கிறார்கள் இறுதிச் சடங்கிற்கு இதை அறிந்த முதலமைச்சர் அவர்கள் ஐந்தாயிரமாக உயர்த்த சொல்லியிருக்கின்றார் ஈம சடங்கிற்கு அவர்கள் கிராமக் கோயில் பூசாரியாக இருந்தவர்கள் இறந்துவிட்டால் அவர்களுக்கு வாரிசுதாரர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது இதை அறிந்த முதலமைச்சர் அவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயாக வழங்கச் சொல்லி உத்தரவிட்டிருக்கின்றார் முப்பத்தி மூணு திருக்கோயிலுக்கு பெருமளவில் வருகை தரும் பக்தர்களுக்காக முழுமையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ரூபாய் நாற்பது முதுளை கோயில்கள் நாட்டில் நம் தமிழ்நாட்டிலே கண்டறியப்பட்டிருப்பது நாற்பத்தி ஏழு முதுளை கோயில்கள் மொத்தம் அதில் நாற்பது முதுலை திருக்கோயில்களுக்கு வரைவு பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் உருவாக்கப்பட்டு ரூபாய் இருநூறு கோடியை இந்த ஆண்டு ஒதுக்கிட உத்தரவிட்டிருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆலயம் இறைவனின் குடியிருப்பு அர்ச்சகர் குடியிருப்பு நம்முடைய அரசின் பொறுப்பு ஆலயமோ இறைவனின் குடியிருப்பு அர்ச்சகரின் குடியிருப்பு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் பொறுப்பு என்ற வகையில் ஆறு இடங்களில் சுமார் இருபத்தி ஓரு கோடி ரூபாயை நாற்பது லட்சம் செலவில் அர்ச்சகர்களுக்கும் பணியாளர்களுக்கும் குடியிருப்புகளை கட்டித்தர மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் ஒரு காலத்தில் திருப்பதியே என்றார்கள் அந்த திருப்பதியை போன்று ஒரு கோயிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாண்மிகு முதலமைச்சர் அவர்களே தன்னுடைய நேரடியான கண் பார்வையில் ரூபாய் நூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் திருச்செந்தூர் முருகர் கோயிலை திறம்பட ஒளிபெற வழிவகை காண இருக்கின்றார் அறிவிப்பு முப்பத்தி ஆறு பெரியபாளையம் அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயில் நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவிலே அடிப்படை தேவைகளுடன் கூடிய திருப்பணி நடைபெற இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டு முழுவதும் அதிக அளவில் பக்தர்கள் தரிசனத்திற்கு வந்து செல்லும் பழனி சமயபுரம் திருவண்ணாமலை திருத்தணி மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய திருக்கோயில்களில் ஒருங்கிணைந்த அடிப்படை வசதிகள் ரூபாய் இரநூத்தி ஐம்பது கோடி செலவில் மேம்படுத்தப்படும் குடமுழுக்கு திருப்பணி சொன்னார்கள் பதினோராயிரம் திருக்கோயில்களுக்கு நாங்கள் குடமுழுக்கை செய்தோம் என்று அவையெல்லாம் எந்த பட்டியல் தெரியுமா நாம் ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு ஒதுக்கி தருகிறோமோ அந்த நிதியிலே செய்யப்பட்ட பணிகள் அதேபோல் கிராமப்புறங்களில் இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு பயன்படுத்துகின்ற நிதிகள் இவையெல்லாம் மொத்தமாக கணக்கிட்டு பதினோராயிரம் என்றார்கள் கணக்கிட்டு பார்த்து முழுமையாக ஆய்ந்ததில் நானூற்றி ஐம்பது திருக்கோயிலுக்கு மேல் கடந்த ஆண்டுகளில் கும்பாபிஷேகம் திருப்பணி நடைபெறவே இல்லை என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் மாண்மிகு தளபதி அவர்கள் பொறுப்பேற்றவுடன் பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து ஆகம விதிப்படி எந்தெந்த திருக்கோயிலெல்லாம் குடமுழுக்கு நடைபெறவில்லையோ தொடங்கப்பட்ட ஐந்தாண்டுகள் பத்தாண்டுகள் நிறைவுற்றும் அந்த பணிகள் நடந்து முடிதாமல் இருக்கின்ற திருக்கோயிலை ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருந்தார் அதன்படி முதல் கட்டமாக முந்நூறு திருக்கோயில்களுக்கு முழுமையாக திருப்பணி வரைபடங்கள் பெறப்பட்டு ஆகம விதிப்படி அவற்றுக்கு அனுமதி வழங்கியிருக்கின்ற அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவருடைய அரசு திருக்கோயில்களில் அழகு தேரோட்டம் புதிய தேர்களால் பக்தர்கள் கொண்டாட்டம் பதினெட்டு திருக்கோயில்களுக்கு ரூபாய் எட்டு கோடியே எழுபது லட்சம் செலவில் புதிய திருத்தேர்கள் செய்யப்படும் திருக்கோயிலுக்கு சொந்தமான முப்பத்தி ஏழு திருக்குளங்கள் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும் அறிவிப்பு எண் நாற்பத்தி ஒன்று மதுரையில் பக்தர்கள் தங்கும் வசதிக்காக பக்தர்கள் தங்கும் விடுதி ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடியிலே ஏற்படுத்தப்படும் நாற்பத்தி ரெண்டு காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாசர் திருக்கோயிலுக்கு சொந்தமான சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் ஆக்கிரமிப்பில் இருந்த அந்த இடத்தை மீட்டு மாண்மிகு முதல்வர் அவர்களை வழிகாட்டுதலோடு அந்த திருக்கோயிலுக்கு வருமானம் ஈட்டுகின்ற வகையில் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த அந்த திருக்கோயிலுக்கு வணிக வளாகம் ஏற்படுத்தி தரப்படும் இது நாற்பத்தி ரெண்டு அறிவிப்பு ஆனால் நான் கொடுத்திருக்கின்ற அறிவிப்பு புத்தகத்திலே மாண்மிகு முதலமைச்சரவருடைய வழிகாட்டுதலின்படி கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே கூறியது போல் நூற்றி பன்னிரெண்டு அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன இருபதாயிரத்து மேற்பட்ட திருப்பணிகள் நடைபெற இருக்கின்றன என்பதை தெரிவித்து கொண்டு இந்த மன்றத்திலே அவை குறிப்பிலே மீதம் இருக்கின்ற அந்த அரு அந்த அறிவிப்புகளை மாண்மிகு சபாநாயகர் அவர்கள் அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மணச்சென்னூர் வட்டத்திலே ராஜகோபுரம் கட்டும் பணி பத்து கோடி செலவிலே செயற்பாடு செய்து தரப்பட வேண்டுமென்று அதாவது கேளாமல் கொடுக்கின்ற மனது கேட்டதெல்லாம் தருகின்ற மனது மாண்புமிகு மிகு தமிழக முதலமைச்சர்களுடைய மனது என்பதால் இந்த பணியும் எடுத்துக்கொள்வதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம் கடந்த பத்தாண்டு ஆட்சியில் இருந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை பலவற்றை காற்றிலே விட்டது தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்ட அனைத்தும் நிறைவேற்றுவோம் என்பது எடுத்துக்காட்டாக இன்றைய இந்து சமய அண்ணத்துறை அறிவிப்புகள் அமைந்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது இத்துறை சார்பில் நாங்கள் தயாரித்த இந்த நிதிநிலை அறிக்கை மற்றும் அறிவிப்புகளுக்கு உறுதுணையாக இருந்த அன்பிற்கினிய சந்திரமோகன் துறை செயலாளர் அவர்களுக்கும் குமரகுருபரன் ஆணையாளர் அவர்களுக்கும் கூடுதல் ஆணையாளர் இரா கண்ணன் அவர்களுக்கும் இணை ஆணையாளர்கள் திருமகள் கவிதா அவர்களுக்கும் மற்றும் இணை ஆணையாளர்கள் அன்பிற்கினிய சுதர்சனம் லட்சுமணன் ஜெயராமன் மற்றும் தனபால் ஆகியோர்களுக்கும் அதேபோல் திருமகள் மற்றும் கவிதா கவிதாயினி மகாலட்சுமி ராஜபிரியா போன்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைவாக இது பக்தியை வைத்து இது பக்தியை வைத்து வன்முறையை தூண்டுகின்ற அரசல்ல இது பக்தியை வைத்து வயிறு வளர்க்கின்ற அரசல்ல அரசு மனிதநேயத்தோடு பண்பட்ட பக்தியை வளர்க்கின்ற அரசு எங்களுடைய தளபதி அவர்கள் தலைமையிலே அமைந்திருக்கின்ற அரசு முப்பத்தி ஏழு மாண்புமிகு உறுப்பினர்கள் நூற்றி எட்டு வெட்டு தீர்மானங்களை தந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு பேசிய எட்டு உறுப்பினருடைய கோரிக்கைகளையும் முழுமையாக தீர்க்கப்படாவிட்டாலும் என்னுடைய அறிவிப்பிலே ஒரு அளவிற்கு அதை நிறைவு பெறும் என்று நம்புகிறேன் விடுபட்டிருந்தாலும் அடுத்தடுத்த காலங்களில் நிச்சயமாக நீங்கள் சொல்லுகின்ற அனைத்து பணிகளையும் நிறைவேற்றி தருவேன் என கூறி எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் தந்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று மானியக் கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடு வணங்கி கேட்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம்